அன்பார்ந்த ஆசிரியர்களே, முதல் பருவத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சமூக அறிவியல் பாடமானது ஒரு பாடவேளைக்கு ஒரு செயல்பாடு என வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் வழிகாட்டுதலோட மாணவர்கள் செயல்பாடுகளின் வழியா எளிமையா கற்றல் விளைவு அடைய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாம இப்போ 5ஆம் வகுப்பிற்குரிய ஒரு பாடவேளையை எப்படி கொண்டு செல்வது என்பதை இந்த காணொளி மூலமா தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பண்டைய அகழ்வாராய்ச்சி. இந்த கட்டகத்தில் அகழ்வாராய்ச்சி மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் பற்றியும், அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற சில இடங்கள் மற்றும் அங்கு கிடைத்த பொருள்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளும் விதமாக கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டகத்தில் ஓர் ஆயத்தப்படுத்துதல் செயல்பாடும் ஒரு கற்றல் கற்பித்தல் செயல்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பிறகும் மாணவர்கள் செய்ய வேண்டிய பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் பயணம் செய்வோம் என்ற தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல பயிற்சி நூல் பயிற்சிகளையும் அடுத்து பாடநூல் பயிற்சிகளையும் மாணவர்கள் மேற்கொள்ளணும். ஒரு மாணவரை நடுவில் நிற்க வைத்து மற்ற மாணவர்கள் அவனை சுற்றி வட்டமாக நிற்கணும். வட்டத்தில் உள்ள மாணவர்கள் அவர்களின் கைகளை பின்புறமாக கோர்த்து நிற்கணும். ஆசிரியர் தொடங்கலாம் என்றதும் நடுவில் நிற்கும் மாணவனுக்கு தெரியாமல் ஒரு சிறிய பொருளை மற்ற மாணவர்களுக்கு கடத்தணும். ஆசிரியர் ஒலி எழுப்பியவுடன் மாணவர்கள் அந்த பொருளை கடத்துவதை நிறுத்திடணும். நடுவில் இருக்கும் மாணவர் அந்த பொருள் யாரிடம் இருக்கு என்பதை கண்டுபிடிக்கும் விதமாக ஆயத்தப்படுத்துதல் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. செயல்பாடு 1, அகழ்வாராய்ச்சி செய்வோம். ஆசிரியர் மாணவர்களை 5 குழுவாக பிரித்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, எகிப்து, சிந்துவெளி ஆகிய இடங்களில் அகழ்வாய்வின் போது கிடைத்த பொருள்களின் படங்களை அந்த இடத்தின் பெயர்கள் எழுதப்பட்ட பெட்டி அல்லது உறைகளின் உள்ளே வைத்து பள்ளியின் வெவ்வேறு பகுதிகளில் புதைத்து வைக்கணும். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பெட்டி அல்லது உறை புதைக்கப்பட்டுள்ள இடத்தோட குறிப்பை கொடுக்கணும். எடுத்துக்காட்டா, முதல் குழுவிடம் நமது பள்ளியில் உள்ள பெரிய வேப்பமரத்தின் அருகில் வட்டமிட்ட பகுதியில் ஒரு புதையல் இருக்கிறது, அதை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை மாணவர்கள் தோண்டி எடுத்து வர செய்யணும். அவ்வாறு தோண்டி எடுத்து வந்தவுடன் பூமிக்கடியில் புதையுண்ட பொருள்களை தோண்டி எடுத்து ஆராய்வதுதான் அகழ்வாராய்ச்சி. அகழ்வாய்வின் மூலம் கிடைத்த பொருள்களை ஆய்வு செய்பவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இதுபோலவே அனைத்து குழுவும் அவர்கள் எடுத்து வந்த அகழ்வாய்வு பொருள்களை காட்சிப்படுத்தி தாங்கள் கண்டுபிடித்த பொருள்கள் எவை எவை என்பதையும் அவற்றை எந்த இடத்திலிருந்து கண்டுபிடித்தார்கள் என்றும் கூறணும். நாணயங்கள், உடைந்த பானை துண்டுகள், உலோகப் பொருள்கள் போன்றவை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்களிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன என்றும், இத்தகைய பொருள்கள் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகின்றன என்பதையும் மாணவர்களுக்கு விளக்கி கூறணும். மாணவர்களிடம் கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த சிறப்பு பொருள்கள் எவை, வெண்கல உருவங்கள் எங்கு காணப்பட்டன போன்ற கேள்விகளை கேட்டு அங்கு கிடைத்த பொருள்கள் பற்றிய தகவல்களை சொல்லணும். மேலும் ஆசிரியர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து கீழடி பற்றிய காணொலியின மாணவர்களுக்கு காட்டணும். இறுதியா, அகழ்வாய்வு கலங்கள், அகழ்வாய்வின் போது கிடைத்த பொருள்கள் ஆகியவற்றை பற்றி மாணவர்களுக்கு தொகுத்து கூறணும். மேலும் இந்த பகுதியில் உள்ள காலச்சுவடி தகவலையும் புதையலை தேடி பகுதியில் வழங்கப்பட்டுள்ள செயல்பாட்டினையும் மாணவர்கள் செய்து வர ஊக்கப்படுத்தணும். நன்றி.